இருக்கிறாய். உனக்கு பகுத்தறிவை கொடுத்திருக்கிறேன். உன்னை தவிர மற்ற ஜீவராசிகளை அடக்கி ஆளக்கூடிய தன்மையை கொடுத்திருக்கிறேன். இந்த உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய தன்மையை கொடுத்திருக்கிறேன். என்னை தவிர எல்லா படைப்புகளையும் கண்டுகளிக்கக்கூடிய, அது வானமாக இருந்தாலும் சரி பிரபஞ்சத்தின் எந்த பகுதியாக இருந்தாலும் சரி பார்க்கக்கூடிய சக்தியை உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். உனக்கு 20 வயசை கொடுத்திருக்கேன் என்று சொன்னார். உடனே மனிதனுக்கு பகீர் என்றாகிவிட்டது. மனிதன் சொன்னானா, என்னப்பா இது, படைப்பிலேயே உயர்ந்த படைப்புன்னு சொல்லிட்ட, எல்லாவனையும் அடக்கி ஆளுகிறவன் என்று சொல்லிவிட்டாய், இந்த உலகத்தையே உள்ளங்கையில் கொண்டு வருகிறவன் என்று வேறு சொல்லிவிட்டாய், இவ்வளவு சிறப்புக்குரிய எனக்கு 20 வயசு தானா, அந்த கழுத வேணான்னு சொல்லிச்சுல, அந்த 20 வயசை என் பக்கம் தள்ளி விட்டுரு, நாய் வேணான்னு சொல்லிச்சுல, அந்த 15 வயசை என் பக்கம் தள்ளி விட்டுரு, குரங்கு வேணான்னு சொல்லிச்சுல, அந்த 10 வயசை என் பக்கம் தள்ளி விட்டுருன்னு சொல்லலாம். கடவுளும் சரி என்று சொல்லிவிட்டார் என்று எழுதிவிட்டு அதற்கு வியாக்கியானம் வேறு அந்த கார்ட்டூனிலே சொல்லி இருக்கிறான். எனவே தான் மனிதன் 20 வயசு வரைக்கும் தான் மனுஷனா இருக்கிறான். வெறும் 20 வயசு பிறந்ததிலிருந்து 20 வயசு வரைக்கும் மனுஷனா இருக்கானா? 20 வயசுக்கு பிறகு பொறுப்பு வந்துருது. அக்காவுக்காக, தங்கச்சிக்காக, அண்ணனுக்காக, தம்பிக்காக, அம்மாவுக்காக, அப்பாவுக்காக, வீட்டில் இருக்கிற உறுப்பினர்களுக்காக பொதி சுமந்து 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 உங்க எல்லார் சுமையும் நான் சுமக்கிறேன்னு காட்டுறதுக்காக 40 வயசு வரைக்கும் கழுதையா உழைக்கிறானாம். 40 வயசுக்கு பிறகு இவனுக்கு ஒரு பையன் வந்துடுறான், கல்யாணம் முடிஞ்சிருது. அந்த பையனோ பிள்ளையோ அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயது வந்துடுது. வந்த உடனே என்ன செய்யறான்னா, 40 வயசுல இருந்து 55 வயசு வரைக்கும் இந்த பையன் எங்க போறான், எங்க வரான், யாரு கூட பேசுறான், யாரு கூட பேசாம இருக்கிறான், பொண்ணு எங்க போறா, எங்க வரா, எத்தனை மணிக்கு எந்த இடத்துல நிக்கிறான், மோப்பம் பிடிச்சுக்கிட்டே இருக்கிறானா, ஏதாவது சந்தேகத்திற்கிடமா வந்தா குறைச்சிக்கிட்டே இருக்கிறானா, இது 55 வயசு வரைக்கும். 55 வயசு வந்துருச்சுன்னு சொன்னா பசங்க பெரிய ஆளாயி அவனுக்கும் குடும்பத்திலே ஒரு நிறைவு ஏற்பட்டு விடுகிறதாம். அப்ப என்ன செய்யறானா, சொத்தை ஃபுல்லா பிரிச்சிடுறான். சொத்தெல்லாம் பிரிச்சதுக்கு பிறகு பிரிக்க முடியாத சொத்து யாருன்னு கேட்டா அத்தாவும் அம்மாவும் தான். அத்தாவையும் அம்மாவையும் எவனுமே தான் பக்கத்தில் வச்சுக்கிறது இல்லை. சில பேர் வேடிக்கையா இருக்கும், அம்மா வேணா வரட்டும், அத்தா எந்த காலத்திலையும் வேணாம். சின்ன வயசுல இருந்து அந்த ஆளு ஹிட்லராகவே நடந்துட்டார், அடக்கி அடக்கியே எங்களை வச்சிருந்தார். என் வீட்டுக்கு வந்தாலும் தோணா தோணானு பேசிக்கிட்டே தான் இருப்பான் அந்த ஆளு. அதனால அவனுடைய சங்காத்தமே வேணாம், அம்மா வேணா வா, என் கூட வந்து உட்காந்துக்க, எனக்கு வேலைக்காரியாயிரு, அதுவும் அடுப்படியிலேயே கிடக்கணும், நீ என்னமாவது பேசினா உனக்கு சோறு கிடையாது, வீட்டு விட்டு வெளியே தள்ளிடுவேன். எனவே அத்தா என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, பள்ளிவாசல்ல கடக்க வேண்டியது இருக்கு. திங்கக்கிழமை அண்ணன் வீட்டில், செவ்வாய்க்கிழமை தம்பி வீட்டில், புதன்கிழமை கடைசி பையன் வீட்டில், இப்படி தாவி 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 சாப்பிட வேண்டியிருக்கு. சில நேரங்களில் இவர் எங்கேயாவது போக வேண்டியிருக்கே சொல்ல மறந்துட்டாருன்னா அந்த ஆட்கள் 4 நாளைக்கு தொடர்ச்சியாக சோறு கொடுக்க மாட்டான். எனவே ஒரு குரங்கு வாழ்க்கையை 55 வயசுல இருந்து 65 வயசு வரைக்கும் வாழ வேண்டியது இருக்கிறது என்று அவன் எழுதியிருக்கிறான். ஆனால் இஸ்லாம் சொல்லுகிறதை, பிறந்ததிலிருந்து ஒவ்வொரு வயதையும் அனுபவித்து வாழுங்கள். ஒரு வயதில் எப்படி இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறது. சின்ன குழந்தை வாய் திறந்த உடனேயே அல்லாஹ் என்று சொல்லிக் கொடுங்கள். சின்ன குழந்தை வாய் திறந்த உடனேயே நல்ல வார்த்தைகளை சொல்லிக் கொடுங்கள். அதுதான் இறக்கிற வரையிலே அதனுடைய வாயிலே இருந்து கொண்டிருக்கும். நம்ம என்ன செய்யறோம், என் பிள்ளை 1 வயசு பிள்ளை எடுத்தவொடனே போய் டிவி போட்டுடுறான், அவனா போய் போட்டுடுறான். இன்னும் சொல்ல போனா அந்த 1 வயசு பிள்ளை எந்த பாட்டு பிடிக்குமோ, அந்த பாட்டு எந்த சேனல்ல ஓடுதோ, தேடி 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 பார்க்கறான். சின்ன வயது பிள்ளையை நாம் பெருமையாக இப்படி பேசிக் கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு வயதிலேயும் எப்படி வாழ வேண்டும் என்கிற வரையறை இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நிம்மதியாக ஒரு மனிதன் வாழ வேண்டுமேயானால் இஸ்லாத்தில் தான் அவனுடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது. எனவே நல்ல வாழ்க்கையை வாழுகிற போது நிச்சயமாக இந்த உலகம் அழிவதற்கான காலம் கொஞ்சம் தள்ளி போடப்படும். அழிந்துவிடும் என்பது வேறு விஷயம், உலக அழிவு கொஞ்சம் தள்ளி போடப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹ் என்கிற ஒரு மனிதன் இருக்கிற வரையிலே, அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இருக்கிற வரையிலே இந்த உலகத்திற்கு அழிவு வராது என்று சொன்னார்கள். அப்படியானால் என்ன அர்த்தம், போக போக நம்பிக்கைகள் குறைந்து போகும், வணக்கங்கள் குறைந்து போகும்,
நல்ல வார்த்தைகள் இல்லாமல் போகும், நல்ல மனிதர்கள் தொலைந்து போவார்கள். கடைசியில் அல்லாஹ் என்று இறைவனை புகழக்கூடியவன் ஒரே ஒரு மனிதன் இருக்கிற வரையிலே இந்த உலகம் இருக்கும். இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்காகத்தான் இது போன்ற கூட்டங்களை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய நெறியிலிருந்து மனிதர்கள் தவறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி தவறிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு நாங்கள் இஸ்லாத்திலே இருந்து விலகி கொண்டிருக்கிறோம் என்கிற அறிவே இல்லாமல் இருக்கிறது. இதுதான் வேடிக்கை. இஸ்லாத்தை விட்டு வெளியே செல்லக்கூடியவர்களுக்கு நாம் இஸ்லாத்தில் இருக்கிறோம் அல்லது இஸ்லாத்தை விட்டு வெளியே போய்க் கொண்டிருக்கிறோம் என்கிற ஆபத்து தெரியாமல் இருக்கிறது என்பதால் தான் அதை தெளிவுபடுத்துவதற்காக இது போன்ற விழாக்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு வேண்டுகோள், தயவுசெய்து யாரும் கோபித்துக் கொள்ளக்கூடாது. இஸ்லாமியர்கள் அத்தனை பேரும் நம்முடைய சகோதரர்கள். எனவே தயவு செய்து அவர்கள் நம்மை எப்படி வேண்டுமானாலும் பேசிக் கொள்ளட்டும், நம்முடைய இமாம்களை தரக்குறைவாக பேசிக் கொள்ளட்டும், அதற்கு அல்லாஹ் நேரடியாக அவர்களுக்கான தண்டனைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. 1980 2007 வரைக்கும் இந்த குழப்பவாதத்தை சொன்னவர்கள் எல்லாம் இன்றைக்கு முகம் கருத்து போயிருக்கிறார்களே தவிர முகத்திலேயே சீனத்தில்லை என்று வருகிற போது அவர்களுடைய வார்த்தைகள் எப்படி நல்ல வார்த்தைகளாக இருக்கும்? எனவே அல்லாஹ் தண்டனைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறான். பிரிவினைவாதிகள் எந்த காலத்திலும் வெற்றி பெற்றதாக சரித்திரம் கிடையாது. எனவே எல்லா சகோதரர்களும், அவர்கள் தலைவர்கள் தொலைந்து போகட்டும், அவர்களுடைய தொண்டர்களாக இருக்கிற நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய இளைஞர்கள், அவர்களை நம்முடைய வழியிலே திருத்துவதற்கு என்ன வழி என்பதை முதன் முதலாக நாம் யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒன்று உங்களுக்கு தெரியுமா, இந்த இளைஞர்கள் எல்லாம் இஸ்லாத்தை விட்டு ஏன் இப்படி மாறி போனார்கள்? எவனோ ஒருவன் எதையோ பேசுகிறான், அப்படி பேசுகிற போது அவன் பேசுகிறானே அது உண்மையானதுதானா என்று சிந்தித்து பார்க்க கூட திராணி இல்லாதவர்களாக இந்த இளைஞர்கள் இருக்கிறார்களே, இவர்களை நெறிப்படுத்த நாம் என்ன செய்திருக்கிறோம்? இது போன்ற கூட்டம் போட்டா போதுமா? என்ன சொல்லுவேன் இந்த கூட்டம் எல்லாம் எதுக்குன்னு கேட்டா, உண்மையிலேயே நீங்கள் இப்போது இருக்கிற இந்த அமைப்பு இருக்கிறதை, ஒரு மிகப்பெரிய அலங்காரம் இல்லை, ஒரு மிகப்பெரிய தோரணங்கள் இல்லை, சாதாரணமாக ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டம் நடப்பது போன்று ஒரு அற்புதமான ஏற்பாடு. நீங்கள் உட்கார்ந்திருக்கிறீர்கள், நான் நின்று கொண்டிருக்கிறேன், வேற எந்த மரியாதையும் நமக்கிடையே இல்லை. இப்படி ஒரு அற்புதமான அமைப்பிலே நான் பேசுகிற போது, நீங்கள் கேட்கிற போது, நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஒரு பயங்கர விளைவை ஏற்படுத்தும், மாற்றங்களை உண்டாக்கும். அலங்காரமாக நடக்கக்கூடிய விழாக்கள் தான் அதிகமாக இருக்கிறது என்பதற்காக சொல்லி காட்டுகிறேன். அப்படி விழாக்கள் நடந்து முடிந்த பிறகு பெரும்பாலும் என்ன நடக்குன்னா, விமர்சனங்கள் தான் அதிகமாக இருக்கிறது. யாருமே நீங்க தெரியாதவங்க கிடையாது, நாங்க என்ன பேச போறோம்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சில சகோதரர்கள் இருக்கிறார்கள், 12 பயான் நடக்கும் இங்க இணையத்திலையும் சரி திருவிதாங்கோட்டிலையும் சரி, 11 நாள் 11 நாள் பயான் நடக்கும். இந்த 11 பயான் நடந்து முடிஞ்ச உடனே அவர் கடுமையா கத்தி இருப்பார். 11 அந்த ஆலிம் சாக்கள் தன் உயிரை கொடுத்து சத்தம் போட்டு இருப்பார்கள். கேட்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த 1 பேசினார அவர் இந்த பாயிண்ட விட்டுட்டாரு, 2 பேசினார அவர் தேவையில்லாம இதை எடுத்து பேசிட்டார், 3 பேசினார பேச்சு நல்லா இருந்துச்சு எந்த கருத்தும் இல்லை, இப்படி விமர்சனம் செய்து விட்டு போய் விடுவார்கள். எனவே இது போன்ற நிகழ்ச்சிகள் பிரயோஜனம் தரக்கூடியதுதான், மாற்றம் இல்லை. ஆனால் இதை விட முக்கியமாக என்ன தெரியுமா, முஸ்லிம்களுடைய வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்கக்கூடிய பள்ளிவாசல்களில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய 25-30 இளைஞர்கள் எல்லாம் நம்மை பார்த்தாலேயே கடித்து குதற வேண்டும் போன்ற ஒரு நோக்கத்திலே இருக்கிறார்களே, என்ன காரணம் யோசித்து பார்த்திருக்கிறோமா? நானும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அத்தா கூடையே போய் தொழுதுகிட்டு இருப்பேன், அவங்க சொல்லுவாங்க என் பக்கத்திலேயே நிக்கணும், கொஞ்சம் தள்ளி நின்றுட்டேன்னா மோதியார் அடிப்பார், எடுத்தோடனே சொல்லி தருவாங்க, தள்ளி நின்றுட்டா மோதியார் அடிப்பார். நானாவது அத்தா பக்கத்தில் நிற்பேன், அவங்க என்ன கூட்டிட்டு போவாங்க. நிறைய பேர் அத்தாமார்கள் ஃபஜ்ர் தொழுவது கிடையாது, அம்மாமார்கள் சின்ன பிள்ளைங்களை ஃபஜ்ர் தொழுவ அனுப்பிடுவாங்க. அனுப்பின உடனே பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அவர்களை உள்பள்ளியில விடவே மாட்டாங்க, ஷைத்தாங்க வந்துட்டாங்க, இவனோட ஆர்ப்பாட்டம் தாங்க முடியல, வெளியே இருந்த நஜீஸ் அள்ளி கொண்டு வந்துடுறான், எதையாவது சொல்லி அந்த பிள்ளைகளை வெளியே விரட்டுவதிலே கவனமாக இருப்பார்கள். இந்த ஊரிலே இருந்ததோ என்னவோ இருக்கிறதோ என்னவோ எனக்கு தெரியாது, தமிழ்நாட்டினுடைய பெரும்பாலான பகுதிகளில் அதுதான் நடந்தது.
Yen and Dal in the Asinga Mirkrade, Islati, Tundu Foda Kodia, Asinga Mirkrade, and in the Yerbatan Yversetel, Tamil Nadu, Uruahi, Saudi Arabia, Uke, part of Sulikuru. Saudi Arabia will then in the Najis Vandari, Adi Vandi, Nutukanakana, Varadangal Ahim Kuda. Madani Hill in the Pairi Lay, Madina University, Lirandi, Yekachaka.